வெல்கம் டு கர்க்க கசட்டரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி அப்படின்னா எக்கனாமி வேக்ட் ஸ்டடி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன படிக்கலாம், எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி கர்க்க கசட்டரை அகாடமி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் ஆல்ரெடி நான் எல்லா டாப்பிக்கும் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் வேணும், என்னோட அந்த ஃபுல் நாலேஜை வந்து நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபுல் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே படிக்க போகிறேன், நான் எனக்கு இந்த பேட்ச் வேணும்னா கட்டாயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கு 100% இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சாப்டரில் ஒரு 2 question 3 question கேட்குறோம் அப்படின்னா, அந்த 3 question தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அந்த கொஷின் அந்த சாப்டரில் அந்த கொஷின் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செக்ஷன் கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நடக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஆகஸ்ட் 26-27 எக்ஸாம் நம்மளுடைய எக்ஸாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இந்த 1 week வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 tests வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். அப் டூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஃபுல் டெஸ்ட் பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணியும் இல்லை ஆப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேலா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி 6-12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த PDF ஃபைலையும் பே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் பேட் டு ஸ்டடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்கில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே அதான் சொல்லிங்களா, நம்ம எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே நமக்கு 3-5 questions கேட்குறாங்க. அதான் இப்போ வந்து ட்ரெண்டு. ஏன்னா அவங்க வந்து சோசியல் அப்படிங்கிற பார்ட்டுக்கு 30-35 questions வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபி இதெல்லாம் 10-30 questions கேட்குறாங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 3-5 questions கேட்குறாங்க. எக்கனாமி 3 questions கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேரில் ஒரு 3 questions எக்ஸ்ட்ரா அவ்வளோ 2 questions எக்ஸ்ட்ரா வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். டோட்டலாக இந்த பார்ட்டில் 32-35 டோட்டலாக சோசியலுங்கிற பார்ட்டில் வருது. 5 questions கேட்டாங்கன்னா 35 questions மாறிடும். சயின்ஸ் பார்ட்டில் குறையும், கொஷின் குறையும். இதில் நீங்கள் எதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு வெறும் 3-5 questions தான் கேட்க போகிறாங்க. அந்த 3-5 questionக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 என்னோடய டைமை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னா கட்டாயமாக வேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஷார்ட் நோட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நீங்கள் டோட்டலாகவே 6-12 வந்து எக்கனாமி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே போல் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே 6-12 வரைக்குமே டூ யூ நோ புக் பேக் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. டூ யூ நோ ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அந்த பாடத்தை மொத்தம் 15 பாடம் தான் இருக்கும். 6-7-8 ரொம்ப 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 ஈஸியான பாடம் தான் இருக்கும். 9-10 புக்கு தான் 5-5 பாடம் இருக்குமே தவிர, அதுவும் 5-5 பாடத்துலையுமே அந்த ரொம்ப கான்செப்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயெல்லாம் கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறது இல்லை, ரொம்ப மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் கேட்க போகிறாங்க. இந்த 5ஆம் திட்டம் எந்த வருஷம், அவ்வளோதான். இந்த 5ஆம் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இந்த 5ஆம் திட்டத்தோட மாதிரி யார், இவ்வளோதான் விஷயம் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட முதல் தலைவர் யார், யார் வந்து பணம் இதை வடிவமைக்கிறார், இவ்வளோதான் கொஷின்ஸ். ஓகேங்களா, வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே சிலபஸ் பேசிக்காக சிலபஸ் நமக்கு இருக்கு இல்லையா, விவசாயம், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, விலை கொள்கை, பணவீக்கம், மக்கள் தொகை மற்றும் வேலையின்மை பிரச்சனை, இறக்குமதி, ஏற்றுமதி, 5ஆம் திட்டம் இது தொடர்பான தலைப்புகள், அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் சிலபஸுங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6-15 புக்கில் உள்ளெலாம் போய் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. 6-10 புக்கில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த 15 பாடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15 பாடம் லாஸ்ட்லேருந்து வாங்க, 10th book 9th book வாங்க, ஈஸியாக அந்த டாப்பிக்கில் வந்து ஈஸியாக கவர் ஆகிடும். ஆனால் நம்மளுடைய மெயின் அந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே இந்த 6-10-15 பாடத்தையும் ரொம்ப ஈஸியாக ஷார்ட் நோட்ஸ் எடுதுங்க, இல்லை நம்மளுடைய அந்த PDF கூட பார்த்துக்கோங்க. 11th book இந்திய பொருளாதாரமும் இந்த 11th book கூட தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த 2 பாடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாடத்தை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க.
ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ஒரே ஒரு கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட், அதாவது மூணு கொஷினில் மூணு கொஷின் கேட்குறாங்க, அஞ்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மூணு கொஷின் அஞ்சு கொஷினுக்கு நமக்கு ஒரு கொஷின் வந்து இந்த ரெண்டு பாடத்தை படித்த ஒரு கொஷின் வருது அப்படின்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் ரெண்டும் நல்லா ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்த பாடம், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், இதை படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாபிக் ஃபுல்லாக இந்த அஞ்சு பாடத்தில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? இந்த டாபிக் ஃபுல்லாகவே இந்த அஞ்சு பாடத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேஃப்டி இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் இது வந்து ஏன்னா ஐந்தாண்டு திட்டத்தில் வந்துடுது. பணவியல் பொருளாதாரம் பணக்கொள்கையில் வந்துடுது. வங்கியல் ஓகேலா பண இதில் வந்துடுது. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இது நமக்கு ஜிகேல வந்துடுது. ஓகேவா? பிரிக்ஸ் நாடு, ஏஷியன் நாடு, இந்த நாடுல அதெல்லாம் இது நம்ம நல்லாவே படிச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த டைப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை படிச்சுக்கோங்க. அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைமை வந்து விரயமாக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் படிக்க போகிறீங்க, அதாவது எவ்வளோ, அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். என்னென்னா எவ்வளவு படிக்க போகிறேங்கிறத விஷயத்தை விட எதை படிக்க போகிறேங்கிறத விஷயம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்போ நான் இதில் எதை படிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்குமே ஆறாவது வந்து பன்னாவது தான் படிக்க போகிறோம். அதில் பதினொன்றாவது பன்னாவது என்னென்ன பாடத்தை முக்கியமான விஷயம் ஓகேலா. நீங்கள் கொஷின் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எல்லாருமே படிக்காமலே போனாலே ரெண்டு கொஷின் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறக்கூடிய கொஷினாக தான் கேட்குறாங்க, ஜென்ரலாக கேட்குறாங்க. ஓகேலா? ரொம்ப ட்விஸ்ட் அடிச்சுலாம் கொஷின் ரொம்ப ரொம்ப ஜென்ரலான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு ஜென்ரலான கொஷின்ஸ் நல்லா கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஜென்ரலாக இருக்கக்கூடியது படிங்க. அதே போல் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் ரெண்டு பாடத்தையும் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. எந்த பாடத்தை? இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் லெவன்த்து புக்கில் இந்த ரெண்டு பாடத்தையும் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதே போல் மற்ற எல்லா பாடத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட் ஜாயின் பண்ணுவோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.